வணக்கம் நேயர்களே, இது உங்கள் ஜெயம் தொலைக்காட்சியின் இன்றைய நிகழ்வுகள். இன்றைய நிகழ்வுகளோடு இணைவது உங்கள் ராஜகோபாலன். நம்மை சுற்றி நடக்கும் அன்றாட நிகழ்வுகள் சிலவற்றை பிரத்யேகமான காட்சி தொகுப்புடன் காண இருக்கிறோம். வாருங்கள் நேயர்களே, நிகழ்ச்சிக்கு போகலாம். பாபர் மசூதி இடிப்பு வழக்கின் தீர்ப்பை கண்டித்து யூனிவர்சல் தவ்ஹீத் ஜமாஅத் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. பாபர் மசூதி இடிப்பு வழக்கின் தீர்ப்பை கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. அப்போது அதன் மாவட்ட தலைவர் சாதிக் பாஷா பேசுகையில், கடந்த 1902 பாபர் மசூதி என்ற பழமை வாய்ந்த பள்ளிவாசல் அந்நியாயமாக காவி பயங்கரவாதிகளினால் இடிக்கப்பட்டது. இது சம்பந்தமாக வழக்கு பதிவு செய்யப்பட்டு 28 ஆண்டுகளாக நடந்து வந்த நிலையில், குற்றவாளிகளாக பதிவு செய்யப்பட்ட 32 நபர்களையும் சிபிஐ சிறப்பு நீதிமன்றம் கடந்த 30/9/2020 அன்று அந்நீதியான தீர்ப்பின் மூலம் விடுதலை செய்திருப்பது ஜனநாயகத்தை படுகொலை செய்யும் போக்காகும் என்று குற்றம் சாட்டினர். இப்படிப்பட்ட அந்நீதியை எதிர்த்து இந்தியா முழுவதும் போராட்டங்கள் வெடிக்கின்றது. அதனுடைய ஒரு அங்கமாக யூனிவர்சல் தவ்ஹீத் ஜமாஅத் திருச்சி மாவட்டம் சார்பாக இன்ஷா ஹல்லாக் 3/10/2020 அன்று மாலை 5 மணியளவில் திருச்சி பாலக்கரை ரவுண்டானா அருகில் ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என்று அவர் தெரிவித்தார். இந்நிகழ்ச்சிக்கு மாநில தலைவர் பீமநகர் ரஃபீக் சிறப்பு உரை நிகழ்த்துகின்றார். அப்பாஸ் பக்ருதீன், ஹிர்ஃபான் ஹன்சர் ஆகியோரும் கலந்து கொள்கின்றனர். இந்நிகழ்ச்சிக்கு தலைமை திருச்சி மாவட்ட தலைவர் சாதிக் பாக்ஷா முன்னிலையாக திருச்சி மாவட்ட செயலாளர் ஷேக் மைதீன், மாவட்ட பொருளாளர் ஜாகின், மாவட்ட துணைத் தலைவர் ரஃபீக், மாவட்ட துணை செயலாளர் முஸ்தபா ஆகியோர் வகிக்கின்றனர். மேலும் திருச்சி மாவட்டத்திற்கு உட்பட்ட கிளை நிர்வாகிகள் கலந்து கொள்கின்றனர். ரத யாத்திரை நடத்தி சென்று திருச்சி மாவட்டத்தில் 14 மையங்களில் யூபிஎஸ்சி தேர்வானது 5642 மாணவர்கள் தேர்வு எழுதினர். மத்திய அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் மூலம் நடத்தப்படும் குடிமை பணிகள் முதன்மை தேர்வு எனப்படும் யூபிஎஸ்சி தேர்வுகள் இன்று நாடு முழுவதும் நடைபெறுகிறது. இந்த தேர்வானது 9:30 மணிக்கு தொடங்கி 11:30 மணி வரையிலும், பிற்பகல் 2:30 மணிக்கு தொடங்கி 4:30 மணி வரை இருநிலைகளாக நடைபெறுகிறது. திருச்சி மாவட்டத்தில் வெஸ்ட்ரிப்பள்ளி, பிஷபீபர் கல்லூரி, காவிரி மகளிர் கல்லூரி, சேஷசாயி தொழில்நுட்ப கல்லூரி என 14 மையங்களில் இந்த தேர்வு நடைபெறுவதற்கான மையங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. இந்த தேர்வினை 5642 தேர்வாளர்கள் எழுதுகின்றனர். தேர்வு மையங்களுக்கு வந்த தேர்வாளர்கள் உடல் வெப்பநிலை பரிசோதிக்கப்பட்டு கிருமி நாசினியை கொண்டு கைகளை சுத்தப்படுத்த அறிவுறுத்தப்பட்டனர். அதன் பின்னர் போலீசாரால் அவர்கள் பரிசோதிக்கப்பட்டு ஆவணங்கள் சரிபார்க்கப்பட்ட பின்னரே தேர்வு எழுத அனுமதிக்கப்பட்டனர். தேர்வு கூடங்களில் மாணவர்களுக்கு தேவையான அனைத்து வசதிகளும் ஏற்படுத்தப்பட்டு அவர்கள் காலையில் நடைபெறும் தேர்வினை எழுதி வருகின்றனர். கொரோனாவின் தாக்கம் குறைய மக்கள் ஒத்துழைப்பே காரணம் என மாநகராட்சி ஆணையர் பெருமிதம் கொண்டார். கொரோனாவை கட்டுப்படுத்த மாநகராட்சி பல்வேறு தரப்பில் போர்க்கால நடவடிக்கைகளை மேற்கொள்ளப்பட்டது. பொதுமக்களுக்கு கொரோனா வைரஸ் வந்துவிடக்கூடாது என்பதற்காக மாநகராட்சி ஊழியர்கள் மாவட்டம் முழுவதும் வீதி வீதியாக சென்று கபசுர குடிநீர் தயாரித்து விநியோகம் செய்து வந்தனர். நோய் தொற்று உறுதியாகி மருத்துவமனையில் அனுமதித்து விடுவார்களோ என்ற பயத்தில் பலர் டாக்டரின் ஆலோசனையின்றி மருந்து மாத்திரைகளை உட்கொண்டு வருகிறார்கள். பலர் அறிகுறிகளை மறைத்து வெளியில் காட்டிக்கொள்ளாமல் அன்றாட பணியில் ஈடுபட்டுள்ளனர். அவர்களுக்காக மாநகராட்சி மற்றும் மாவட்ட நிர்வாகம் சார்பில் திருச்சி மாவட்டம் முழுவதும் பொதுமக்கள் இருக்கின்ற இடங்களுக்கே சென்று காய்ச்சல் பரிசோதனை முகாம்கள் நடத்தப்பட்டு மருந்துகளும் வழங்கப்பட்டு வருகிறது. மாவட்டம் முழுவதும் 18 காய்ச்சல் பரிசோதனை முகாம்கள் அமைக்கப்பட்டுள்ளது. இதனால் பொதுமக்கள் சாதாரண காய்ச்சல், சளி போன்ற கொரோனா அறிகுறிகள் இருந்தாலும் அவர்களுக்கு காய்ச்சல் பரிசோதனை முகாம்கள் மூலம் குறைந்த அளவு கொண்ட மாத்திரைகளை வழங்கப்பட்டு அறிவுரைகளையும் மருத்துவர்கள் கூறி வருகின்றனர். இதுகுறித்து மாநகராட்சி ஆணையர் சிவசுப்பிரமணி கூறுகையில், திருச்சி மாவட்டத்தை பொறுத்தமட்டில் காய்ச்சல் பரிசோதனை முகாம்கள் சரியாக நடத்தப்பட்டு வருகிறது. கடந்த 3 மாதங்களுக்கு முன்பாக மாநகர பகுதிகளில் கொரோனா வைரஸ் தாக்கம் அதிகமாக இருந்தது என்றும், அதை கட்டுக்குள் கொண்டுவர சுகாதாரத்துறையினர் தொடர்ந்து போராடி வருகின்றனர் என்றும் கூறினார். மக்களும் அதற்கு ஒத்துழைப்பு கொடுத்தனர் என்றும் தெரிவித்துள்ளார். இதனால் நோய் தாக்கம் கட்டுக்குள் வந்தது என்றும், நோய் தாக்கம் தற்போது குறைந்த வண்ணமாகவே இருக்கிறது என்றும், பொதுமக்களும் காய்ச்சல் பரிசோதனை முகாம்களுக்கு அச்சமில்லாமல் வருகின்றனர் என்றும் தெரிவித்தார். தொட்டியம் பகுதியில் கொரோனா தடுப்பு பணியில் தனிமை இடங்களில் மாவட்ட ஆட்சியர் ஆய்வு மேற்கொண்டார்.
தொட்டியம் தாலுகா, ஸ்ரீ ராமசமுத்திரம், மாரியம்மன் கோவில் தெரு, காட்டுப்புத்தூர், அம்பேத்கர் தெரு, தொட்டியம் பேரூராட்சி ஆகிய இடங்களில் கொரோனா தொற்று தடுப்பு பணி முன்னெச்சரிக்கையாக தடை செய்யப்பட்டு தனிமைப்படுத்தப்பட்ட இடங்களை கலெக்டர் சிவராசு ஆய்வு செய்தார். கிராம பகுதிகளில் உள்ள தனிமைப்படுத்தப்பட்ட நபர்களின் வீடுகளில் சுகாதாரத்துறையின் மூலம் அறிவிப்பு நோட்டீஸ் ஒட்டப்பட்டு கண்காணிக்கப்பட்டு வருகின்றது. தனிமைப்படுத்தப்பட்ட குடும்பங்களின் வீடுகளுக்கு மாவட்ட ஆட்சியர் சிவராசு நேரில் சென்று ஆய்வு செய்தார். மேலும் தனிமைப்படுத்தப்பட்ட நபர்கள் 14 நாட்கள் தனிமையில் இருக்க அறிவுறுத்தினார். ஆய்வின் போது தாசில்தார் மலர், PTO-வினர் ரவிச்சந்திரன் செந்தில் உடனிருந்தனர். திருவரங்கம் அரங்கநாத சுவாமி கோவிலில் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி தரிசனம் செய்தது அரசியல் வட்டாரத்தில் சிறிது பரபரப்பு ஏற்பட்டது. புரட்டாசி மாதம் 3வது சனிக்கிழமையொட்டி ஸ்ரீரங்கம் அரங்கநாத சுவாமி கோவிலுக்கு நேற்று திடீரென பக்தர்கள் வந்து சுவாமி தரிசனம் செய்தனர். இந்நிலையில் திருவரங்கம் அரங்கநாத சுவாமி கோவிலுக்கு பால்வளத்துறை அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி வந்தார். பின்னர் மூலஸ்தானம் சென்று ரங்கநாதரை தரிசனம் செய்துவிட்டு சென்றார். முன்னதாக அமைச்சர் ராஜேந்திர பாலாஜியை கோவில் சுந்தர் பட்டர் வரவேற்றார். கோவில் இணை ஆணையர் ஜெயராமன் ஏற்பாட்டின் பேரில் அமைச்சருடன் கோவில் உதவி ஆணையர் கந்தசாமி, கண்காணிப்பாளர் வேல்முருகன், டிரஸ்டி கவிதா உடன் சென்றனர். ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோவிலுக்கு அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி வந்து சென்றது தற்போதைய அரசியல் சூழலில் முக்கியத்துவம் உடையதாக கருதப்படுகிறது. ஒரு சிறிய விளம்பர இடைவேளைக்கு பிறகு இன்றைய நிகழ்வுகளை காணலாம். இணைந்திருங்கள் JM தொலைக்காட்சியுடன். உங்கள் ஊர் பகுதியின் நிகழ்வுகளும் இடம்பெற வேண்டுமா? அப்படி என்றால் நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்றுதான், உங்கள் செல்போனை ஏற்றுங்கள். உங்கள் ஊரில் நிகழும் அரசியல் மற்றும் சமூக நிகழ்வுகளை வீடியோ பதிவுகளாகவும் செய்திகளாகவும் பதிவு செய்து கீழே தெரியும் வாட்ஸ்அப் எண்ணுக்கு அனுப்பிவிடுங்கள். JMTV-யில் தினந்தோறும் மாலை 6:30 மணிக்கும் இரவு 10:30 மணிக்கும் இன்றைக்கு நிகழ்வுகள் பகுதியில் இடம்பெற செய்வதன் மூலம் உள்ளூர் நிகழ்வுகளை மாவட்டம் முழுமைக்கும் சமூக அக்கறையுடன் கொண்டு செல்லுங்கள். நிகழ்வுகள் மீண்டும் தொடர்கிறது. அனுமதியின்றி கிராம சபை கூட்டம் நடைபெற்றதால் மணப்பாறையில் 35 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது. மணப்பாறை அருகே சீகம்பட்டி VAO அலுவலகம் முன்பு நேற்று முன்தினம் திமுக சார்பில் கிராம சபை கூட்டம் நடந்தது. இந்நிலையில் அரசு அனுமதியின்றி கிராம சபை கூட்டம் நடத்தியதாக திமுக ஒன்றிய சேர்மன் அமிர்தவள்ளி, சீகம்பட்டி ஊராட்சி தலைவர் அமுதவள்ளி, பொடங்குப்பட்டி ஊராட்சி தலைவர் கோகிலா உள்ளிட்ட 12 பெண்களும் 23 திமுகவினர் உட்பட 35 பேர் மீது மணப்பாறை போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். தமிழகத்தில் நேற்று ஒரே நாளில் 5622 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. தமிழகத்தில் கடந்த ஒரு மாதமாக தினசரி கொரோனா தொற்று 5000 முதல் 6000 என்ற எண்ணிக்கைக்கு இடையே நாளுக்கு நாள் உயர்ந்து வருகிறது. ஆனால் கொரோனா மரணங்களின் எண்ணிக்கை தினசரி 60 முதல் 80 பேர் என்ற ரீதியில் நாளுக்கு நாள் குறைந்து கொண்டே வருகிறது. இதன்படி தமிழகத்தில் நேற்று மட்டும் 65 பேர் மட்டுமே மரணமடைந்துள்ளனர். இது தொடர்பாக தமிழக சுகாதாரத்துறை வெளியிட்டுள்ள அறிக்கையின்படி தமிழகத்தில் நேற்று நடந்த 87311 பரிசோதனைகளில் 5622 பேருக்கு தொற்று உறுதியானது. தமிழகத்தில் பாதிக்கப்பட்டவர்கள் எண்ணிக்கை 614507 உயர்ந்துள்ளது. தமிழக அளவில் இதுவரை ஆண்கள் 370963 பேரும் பெண்கள் 243513 பேரும் மூன்றாம் பாலினத்த திருநங்கைகளான 31 பேரும் பாதிக்கப்பட்டுள்ளனர். நேற்று 5596 பேர் குணமடைந்துள்ளனர். ஒட்டுமொத்தமாக இதுவரை 558534 பேர் குணமடைந்துள்ளனர். 46255 பேர் குணமடைந்துள்ளனர். நேற்று 65 பேர் உயிரிழந்துள்ளனர். இதனையடுத்து தமிழகத்தில் கொரோனாவுக்கு உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 9718 உயர்ந்துள்ளது. இனி மேட்டூர் அணையின் நீர் இருப்பு நிலவரங்களை காணலாம்.
நேற்று மாலை நிலவரப்படி மேட்டூர் அணையின் நீர் இருப்பு 97.63 அடியாக இருந்தது. மேட்டூர் அணைக்கு நீர் வரத்தானது வினாடிக்கு 9,235 கனஅடியாக இருந்தது. இந்நிலையில் குடிநீர் தேவைக்காகவும் டெல்டா மாவட்ட பாசன தேவைக்காகவும் 6,000 கனஅடி நீர் வெளியேற்றப்படுகிறது. கல்லணையிலிருந்து பாசனத்திற்காக காவிரி கால்வாயில் 204 கனஅடியும், வெண்ணாற்று கால்வாயில் 1,505 கனஅடியும், கல்லணை கால்வாயில் 3,004 கனஅடியும், கொள்ளிடம் 1,004 கனஅடியும் நீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது. 8 மாவட்டங்களில் மழைக்கு வாய்ப்பு என சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் சேலம், வேலூர், விழுப்புரம் உள்ளிட்ட 8 மாவட்டங்களில் இன்று மழை பெய்ய வாய்ப்பு உள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மைய இயக்குநர் புவியரசன் தெரிவித்தார். அவர் மேலும் கூறியதில், ஆந்திரா மற்றும் ஒடிசா கடலோர பகுதியில் நிலவும் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி மற்றும் வெப்பசலனம் காரணமாக தமிழகத்தில் அடுத்த 48 மணி நேரத்தில் ராணிப்பேட்டை, வேலூர், திருவண்ணாமலை, விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, கடலூர், சேலம், தருமபுரி மாவட்டங்கள் மற்றும் புதுச்சேரி ஆகிய பகுதிகளில் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழை பெய்யக்கூடும் என்றார். சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் மழைக்கு வாய்ப்பில்லை என்றும் கூறினார். 3 காலை 8:30 மணியுடன் நிறைவடைந்த 24 மணி நேரத்தில் அதிகபட்சமாக சேலம் மாவட்டம் ஏற்காட்டில் 9 சென்டிமீட்டரும், கடலூர் மாவட்டம் மேமாத்தூரில் 6 சென்டிமீட்டரும், நெய்வேலி, வேப்பூர் ஆகிய இடங்களில் தலா 5 சென்டிமீட்டர் மழையும் பதிவாகியுள்ளது. இனி தங்கம் மற்றும் வெள்ளியின் விலை நிலவரங்களை பார்க்கலாம். 1 கிராம் ஆபரண தங்கத்தின் விலை 4,850 ரூபாய்க்கும், 1 பவுன் ஆபரண தங்கத்தின் விலை 38,800 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. இதேபோல் 1 கிராம் தூய தங்கத்தின் விலை 5,093 ரூபாய்க்கும், 1 பவுன் தூய தங்கத்தின் விலை 40,744 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. இதேபோல் 1 கிராம் வெள்ளியின் விலை 61.2 காசாகவும், 1 கிலோ வெள்ளியின் விலை 61,200 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. நேயர்களே, இதுவரை நீங்கள் பார்த்து கொண்டிருந்தது உங்கள் JM தொலைக்காட்சியின் இன்றைய நிகழ்வுகள். இன்றைய நிகழ்வுகளை மாலை 6:30 மணிக்கும் இரவு 10:30 மணிக்கும், இதன் மறு ஒளிபரப்பை மறுநாள் காலை 7:30 மணிக்கும் காண துவராதீர்கள். மேலும் நிகழ்வுகளை அறிந்து கொள்ள JM TV தமிழ் என்ற யூடியூப் சேனலை பாருங்கள். நன்றி, வணக்கம்.